ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிக் பாஸ் சீசன் 4 Day 86 Promo 1. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி அனிதா சம்பத் ஒரு போஸ்ட் ஒன்று அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன, யாருக்கான போஸ்ட் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அந்த போஸ்ட்டில் என்ன இருக்குன்னா, இதுக்கு மேலே என்ன வேணும், யாருக்கும் சொம்பு தூக்காமல் 84 நாட்கள் உண்மையாக இருந்துட்டு வந்திருக்கேன். நோ சேஃப் கேம், நோ ஃபேவரிசம், நோ பெய்டு பிஆர் பேஜஸ், நோ அபியூசிவ் கமெண்ட்ஸ் ஃப்ரம் மை பேஜ் டு அதர் கண்டஸ்டன்ட், பாயிண்ட் அவுட் மை க்ளோஸ் ஒன்ஸ் மிஸ்டேக்ஸ் டூ, அண்ட் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கீழே ஃபைனல்ஸ் வரைக்கும் இருந்தேன்னு சொல்லிக்கிற பெருமையை விட, இருந்த வரைக்கும் விளையாட்டை ட்விஸ்ட் பண்ணதுல எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்றத ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். எனக்கு கடைசி வரைக்கும் ஓட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னும், அழுகையும் கோபமும் எல்லாருக்கும் வரும், நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாதான் அது புரியும். ஒரு சென்சிட்டிவ் பர்சன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வீட்டை ஹேண்டில் பண்றது எவ்வளவு கஷ்டம். சிக்ஸ் அடி சிக்ஸ் அடின்னு வீட்டுக்குள்ள இருந்து கத்தலாம், ஆனா சிக்ஸர் அடிக்கிறதோட கஷ்டம் பேட்ஸ்மேனுக்கு தான் புரியும். நியூட்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே மிக்க நன்றி. உங்க கமெண்ட்ஸ் போஸ்ட் பார்த்த I was really happy, gained so much of confidence about my game. அப்படினு நான் இப்படி தான் உள்ளேயும் வெளியேயும். ஆடியன்ஸை இம்ப்ரஸ் பண்ண உடனே சாரி கேட்க தெரியாது. இதுதான் கரெக்ட்டா கேட்கணும். ஆடியன்ஸை இம்ப்ரஸ் பண்ண உடனே சாரி கேட்க நடிக்க தெரியாது, போலியா சிரிக்க தெரியாது, கோபத்தை எவிக்ஷன்ல இருந்து தப்பிக்க அடக்க தெரியாது. நான் நானா இருந்தேன். To all those who hurt the other contestant, the name of fan pages, abused the evicted contestant family members with unbearable filthy words. உங்களுக்கு காட்டுறது வெறும் ஒரு மணி நேரம் தான், நாங்க பாக்குறது 24 மணி நேரம். No one is perfect, no one can be right all the time அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நிறையவே ஆரியை தான் தாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வெளியே அவருக்கு தான் ஃபேம் இருக்குது, அதை தான் அவங்க உடைக்கணும். வெளியே போய் ஏமா இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு பல பேஜ்கள் பல விதமாக போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. நேற்று ஒரு ஸ்டேட்டஸும் போட்டுட்ருந்தாங்க, என்னென்னா ஆரியோட ஃபேன் ஒருத்தர் நாங்கள் உங்களுக்கு தான் ஓட் பண்ணோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அது எனக்கு கேவலம் அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க. என்னென்னா இவங்க ஃபேன் தான் இவங்களுக்கு போடணுமா, ஆரிக்கிட்ட பேசுறதுனாலலாம் எனக்கு வந்து ஓட்டு வேண்டாம், அப்படி பண்ணால் அது அசிங்கம் அப்படி இப்படின்லாம் பேசியிருந்தாங்க. அந்த ஸ்டேட்டஸை ரிமூவும் பண்ணிட்டாங்க. இந்த போஸ்ட்லயும் கமெண்ட் எல்லாம் ஆன்லைன்ல எல்லாமே ஆஃப்ல தான் இருக்கு. கூடுதல் இன்ஃபர்மேஷன், சரி இவங்க இனிமே பிக் பாஸ் பத்தி என்னென்னலாம் பேச போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.